அன்பார்ந்த மாணவர்களுக்கு சசி அகாடமியின் வணக்கங்கள். பயிற்சி 5.2 ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம். புள்ளி x,y ஆனது புள்ளிகள் 3,4 மற்றும் -5,6 என்ற புள்ளிகளில் இருந்து சம தொலைவில் இருக்கிறது. அதாவது x,y-ங்கிற புள்ளிக்கும் 3,4-ங்கிற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரமும் x,y-ங்கிற புள்ளிக்கும் -5,6-ங்கிற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் சமம்ட்டாங்க. அப்படின்னா எக்ஸ் மற்றும் ஒய்யுக்கு இடையே உள்ள உறவை காண்க, என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா. சரி, கவனிங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகள், இப்போ 3 புள்ளி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுவுமே பேர் இல்லாமல் இருக்குது, நாம் புள்ளிகளுக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளிகள்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு புள்ளியை ஏன்னு எடுத்துக்கலாம், அல்லது பின்னு கூட எடுத்துக்கலாம். வித்தியாசம் தெரியறவங்களுக்காக பி ஆஃப் x,y இது ஏயா 3,4. அடுத்தது அதே மாதிரி பிஆ -5,6. இப்படி இது ஃபர்ஸ்ட் புள்ளி பின்னு சொல்லிட்டா, ரெண்டாவது புள்ளிய ஏன்னு சொல்லிட்டா, மூணாவது புள்ளிய பின்னு நம்மளே பாரு சமம் போட்டு எழுதி வச்சுட்டேன். பிஆ -5,6 எங்க, இது நம்மளே பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன செய்யறோம்னா, இந்த பிக்கும் ஏவுக்கும் உள்ள தூரத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். அத பிஏ அல்லது ஏபின்னு கண்டுபிடிக்கலாம். சரியா, எல்லாம் ஒண்ணுதான், பிஏனாலும் ஒண்ணுதான், ஏபினாலும் ஒண்ணுதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இங்க பிங்கிற புள்ளி, இது ஏங்கிற புள்ளி, மாத்தி எழுதிக்கலாம் ஈஸியா இருக்கணுங்கிறக்காக. 3,4 ஏங்கிற புள்ளி x,y. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஃபஸ்ட் டைமுங்கிறனால எழுதிக்கங்க, x2 - x1² பிளஸ் y2 - y1² இப்போ x2னா x - x1 இது 3² பிளஸ் y2க்கு பதிலாக y - 4² இது பிஏ. இதுக்கு மேலே இதையே சுருக்க முடியாது. அடுத்தது பிபி, இந்த பிங்கிற புள்ளிக்கும் பிங்கிற புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்க போறோம். ஸோ பிங்கிற புள்ளி வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா பிபியில் ஃபர்ஸ்ட் பிஏ எழுதிக்கலாம், என்னது -5,6 இது x,y. சரியா, இங்க பிங்கிற புள்ளிய ரெண்டாவது எழுதிட்டு பிங்கிற புள்ளிய ஃபர்ஸ்ட் எழுதிட்டு புள்ளிகளை மாத்தி எழுதுறதுனால தூரம் மாறவே மாறாது. இங்கேயும் அதே மாதிரிதான் ஃபார்முலா, x2 - x1 x + 5² y2 - y1 y - 6² நீ இதுக்கு மேல இதைய அப்புறம் சுருக்கிக்கலாம். சரியா, அப்ப கணக்குல சொல்லிட்டாங்க இந்த பிஏவும் பிபியும் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, கவனிங்க. ஸோ கணக்கின்படி இந்த பிஏ ஈக்குவல் டு பிபி, இந்த பிஏவும் பிபியும் சமம்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா பிஏங்கிறது என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 3² கூட்டல் y - 4² ஈக்குவல் டு பிபி, x + 5² கூட்டல் y - 6². இப்போ இந்த ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இதை நீக்கிறக்காக வர்க்கம் செய்யலாம். இருபுறமும் வர்க்கம் செய்ய வர்க்கம் செஞ்சோம்னா இந்த வர்க்க மூலம் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன கிடைக்கும், x - 3² பிளஸ் y - 4² இங்கேயும் இந்த வர்க்க மூலம் கேன்சல் ஆயிரும், x + 5²
y minus r whole squared. இப்போ பாரு a minus b whole squared விரிவு பண்ணுங்க a squared minus 2ab 2 into x into 3 plus b squared 3 squared plus அதே மாதிரி இதுவும் a minus b whole squared a squared minus 2 into a into b plus b squared equal to இது அப்படித்தான் a plus b whole squared so a squared plus 2 into a into b plus b squared அதே மாதிரி plus இது a minus b whole squared a squared minus 2 into a into b plus b squared இப்போ கவனிங்க இதைய சுருக்கலாம் இது x squared minus 2 into x into 3 எவ்வளவு 6x plus 9 கூட்டல் y squared minus 8y plus 16 equal to x squared plus 10x plus 25 அப்புறம் இது y squared 2 into y into 6 எவ்வளவு minus 12y plus 36 இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற x squared cancel பண்ணிருங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கிற y squared cancel பண்ணிருங்க இங்க மிச்சம் என்ன இருக்குது minus 6x இங்க minus 8y 9 plus 16 அப்படின்னா 25 இங்க அப்படித்தான் 10x மைனஸ் 12y 25 பிளஸ் 36 அப்படின்னா 61 சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் சுருக்கியாச்சு நீ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வா இது மைனஸ் 6x இந்த பக்கம் இருக்கிற இந்த 10x இந்த பக்கம் வந்தா மைனஸ் 10x அப்புறம் ஏற்கனவே இந்த பக்கம் மைனஸ் 8y இருக்குது அப்படியே எழுதிக்குங்க ஸோ இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 12y இந்த பக்கம் என்ன வந்துருங்க பிளஸ் 12y அதுக்கப்புறம் இந்த பக்கம் 25 இருக்குது அப்படியே எழுதிக்குங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற பிளஸ் 61 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 61 சமம் இந்த பக்கம் எந்த உறுப்புமே இல்லை ஜீரோ இப்போ பாருங்க இது மைனஸ் 6x இது மைனஸ் 10x இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் 16x இது மைனஸ் 8y இது பிளஸ் 12y கூட்டினோம்னா பிளஸ் 4y இது 25 மைனஸ் 61 குறி மாறி இருக்குது ஸோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க அப்புறம் இந்த இது பெரிய நம்பர் மைனஸ் 61 இது பிளஸ் 25 பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பருக்கு முன்னால இருக்கிற குறிய போடுங்க மைனஸ் 36 பாருங்க எல்லா உறுப்புலையும் மைனஸ் இந்த முதல் உறுப்புல மைனஸ் இருக்குது இந்த மைனஸை நீக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பக்கமே மைனஸ் 1 பெருக்குங்க எல்லா உறுப்பையும் ஸோ இது பிளஸ் 16x மைனஸ் 4y இது என்ன ஆகும் பிளஸ் 36 சமம் ஜீரோ இப்ப எல்லாத்தையும் வந்து நாலால வகுத்துருங்க பார்க்கலாம் நாலால வகுத்துட்டோம்னா 4x மைனஸ் y பிளஸ் 9 சமம் ஜீரோ இதுதான் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே உள்ள உறவு வேணா மாத்தி கூட எழுதலாம் இப்படி எழுதலாம் அல்லது இந்த 4x பிளஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இந்தளவு கொண்டு போய் பிளஸ் ஒய் இப்படியும் எழுதலாம் இப்போ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே உள்ள உறவுனா இது சமன்பாடு நேரிய சமன்பாடு 4x மைனஸ் ஒய் பிளஸ் 9 சமம் ஜீரோ அல்லது ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்து ஒய் சமம் 4x பிளஸ் 9 அப்படின்னு எழுதலாம் இதுதான் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே உள்ள உறவு தட்ஸ் ஆல்